வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கல்லூர் திருநகரை சேர்ந்தவர்தான் அப்சர் இவருடைய மகன்தான் சுல்தான் பாஷா வயது இருபத்தி இரண்டு பெங்களூருவில் கோழிக்கரை கடையில் வேலை செய்து வந்துள்ளார் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு குடியாத்தமும் வந்துள்ளார் இந்நிலையில்தான் இவர் நேற்று முன்தினம் குடியாத்தம் சுண்ணாம்பேட்டை கவுண்டைய மகாநதி ஆற்று பகுதியில் உள்ள ஒரு சுடுகாட்டில் தலை நசுங்கிய நிலையில் இரத்த மலத்தில் பிணமாக கிடந்தார் அவர் இறந்து கிடந்த இடத்தில் இரத்தக்கரையுடன் ஒரு கல்லும் இருந்தது இதனால் அவரை கல்லை கல்லை தலையில் போட்டு கொலை செய்தது தெரியவந்தது இது குறித்து குடியத்தம் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை பிடிக்க வேலூர் சரக டிஐஜியான காமிலி வேலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டான பிரவேஷ்குமார் ஆகியோர் உத்தரவின் பேரில் குடியாத்தம் துணை போலீஸ் சூப்பரண்டான சரணனின் தலைமையில் இன்ஸ்பெக்டரான சீனிவாசன் சப் இன்ஸ்பெக்டரான மணிகண்டன் ரவி சில போலீஸார்களும் பல்வேறு கோணங்களிலும் தனிப்படை அமைத்து தீவிரமாக விசாரணை நடத்தினார்கள் தனிப்படை போலீசார் சுல்தான் பாஷாவின் நண்பர்களான நண்பர்கள் அவருக்கு பழக்கமானவர்கள் உள்ளிட்டோரிடமும் விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் குடியாத்தம் மைதின்பேட்டை பிரான் நகரைச் சேர்ந்த பாபாஜான் என்போரின் மகனான ஹயாத் பாஷா வயது முப்பத்தி ஒன்று என்பவரிடம் விசாரிக்கும் அவர் முன்னுக்கு பின் முரணான தகவலை கூறியுள்ளார் இதனா இதையடுத்து தனிப்படை போலீசார் அவரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் தான் ஹயாத் பாஷாவும் சுல்தான் பாஷாவும் நண்பர்கள் என்றும் ஹயாத் பாஷா வீட்டிற்கு சுல்தான் பாஷா வந்து செல்லும் போது ஹயாத் பாஷாவின் மனைவிக்கும் அவருக்கும் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதை அறிந்த ஹயாத் பாஷா தனது மனைவி மற்றும் நண்பரையும் கண்டித்துள்ளார் மேலும் உறவினர்களுக்கும் அவருடைய அவர்களும் கண்டித்துள்ளனர் ஆனால் சுல்தான் பாஷா கள்ளத்தொடர்பை விடவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ஹயாத் பாஷா சுல்தான் பாஷாவை தீட்டுக் கட்ட வேண்டும் என முடிவு செய்தார் அதன்படி கடந்த பதினோராம் தேதி இரவு ஹயாத் பாஷா சுல்தான் பாஷாவை போன் செய்து அழைத்துள்ளார் இரவு எட்டு அளவில் இருவருமே குடியாத்தம் சுண்ணாம்பேட்டை ஆற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடைக்கு சென்று மதுபானங்களை வாங்கியுள்ளனர் இருவருமே சேர்ந்து மது அருந்திவிட்டு நகரின் பல பகுதிகளிலும் சுற்றி வந்துள்ளனர் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் சுண்ணாம்பேட்டை சுடுகாடு அருகே சென்று மீண்டும் இருவரும் மது அருந்தினர் அப்போதுதான் அளவுக்கு அதிகமாக மது அருந்திய சுல்தான் பாஷா மயங்கினார் அப்போது அங்கிருந்த ஹாலோ பிளாக் கல்லை எடுத்து அவரது தலையில் ஹயாத் பாஷா போட்டுள்ளார் மேலும் அவர் சாகும் வரை கல்லை எடுத்து மீண்டும் மீண்டும் தலையிலும் முகத்திலும் போட்டுள்ளார் இதில் அவர் இருந்ததும் அங்கிருந்து யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வந்துள்ளார் இவ்வாறு அவர் போலீசில் வாக்குமனமும் அளித்துள்ளார் இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் முடிந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க கூடவே ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்